ஸ்டார் தமிழ் ரேடியோ, ஸ்டார் தமிழ் ரேடியோ அரசியல் வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள் அரசியலில் இப்போது சந்திக்கின்றோம். நேரம் 7:47. இன்று ஜனவரி மாதம் 30 2020 இன்றும் அரசியலுக்கு அனுசரணை சாரதாஸ் ஆடையகம். ஆடவர்களுக்கு மிக பொருத்தமான ஆடைகளை தருகின்ற சிறந்த ஆடையகம் தான் சாரதாஸ் ஆடையகம். கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்டிலும் பம்பளபிடி மேஜஸ்டிக் சிட்டியிலும் உங்களுக்கு அபிமான ஆடைகளை தருகின்ற சாரதாஸ். இன்று அரசியலில் இருக்கின்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முதல் வாழ்க்கை பிரச்சனை கொரோனா வைரஸ் பற்றி பேச வேண்டும். இலங்கையிலே கொரோனா வைரஸ் தாக்கம் தொடர்பாக இனங்காணப்பட்ட 43 சீனப்பெண் சிகிச்சை வழங்கப்பட்டதை அடுத்து முழுமையாக தற்போது குணமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குணமடைந்து வருகின்றார் என்று சொல்லப்பட்டது நேற்று வரை, இப்போது குணமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது முழுமையா இல்லையா என்பதை இனி வருகின்ற மனத்தியாலங்கள் உறுதிப்படுத்தும் என்பதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இதேபோன்று நாட்டின் மிக பாரிய திட்டங்களின் போது பணியாளர்களாக பணிபுரிகின்ற சீன பிரஜைகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கிறதா என்பதை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் இதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான சீன பெண்ணொருவர் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து, அதுக்கு பிறகு சீனர்களை கண்டாலே எங்களவர்களுக்கு பயம், தூர போய் நிற்கிறார்கள், கிட்ட எடுக்க மாட்டேன்றார்கள். அந்த அளவுக்கு சிக்கல் இப்போது அதிகரித்திருக்கிறது சீனர்களுக்கு இலங்கையிலே. இலங்கையில் மட்டுமல்ல, பல நாடுகளில் அப்படித்தான். இலங்கையில் அதிகம் சீனர்கள் இருக்கிறார்கள், சிங்கப்பூரிலும் அதிகம் இருக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் இலங்கையிலும் கூட இப்போது அதிகமான சீனர்கள், சீன முகங்கள் தெரிவது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். இது இப்படி இருக்கும்போது சீன புத்தாண்டுக்காக விழாக்களுக்காக அங்கே சென்ற சீனர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புகிறார்கள். அவ்வாறு இலங்கை திரும்புகின்ற சீனர்களை 14 தனிமைப்படுத்தி வைத்து அவர்களை பரிசோதித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிந்த பிறகு நாட்டுக்குள் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும், அல்லது சமூகமயப்படுத்தப்படுவார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அப்படியே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை போலத்தான் தற்போது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் ஒருவருக்கு ஏற்படுகின்றது என்றால் கிட்டத்தட்ட 1 மேலே வருமாம், நேரம் எடுக்குமாம், அதனுடைய அறிகுறிகள் தெரிவதற்கு காலம் எடுக்குமாம். அதனால் உடனடியாக அறிந்து கொள்வதும் சிரமம். அதன் காரணமாகத்தான் இந்த சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக இங்கிருந்து சென்றவர்கள், இங்கே பணியாளர்களாக கடமையாற்றுகின்றவர்கள், இங்கிருந்து சென்றவர்கள் மீண்டும் இலங்கையை நோக்கி வருகின்ற போது அவர்கள் 14 தனிமைப்படுத்தப்பட இருக்கிறார்கள் என்றும் நேற்று அறிவிக்கப்பட்டது. இதேபோன்று பொதுவாகவே சீனர்களை பரிசோதிக்க விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சை பெற்று வருகின்ற சீன பெண் இப்போது முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார். முழுமையாக என்பது இன்னும் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை, ஆனால் சொல்லப்படுகிறது முழுமையாக அவர் குணமடைந்திருக்கிறார் என்று. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அவற்றுக்காக. எதப்படியோ சீனர்களை பரிசோதிக்க சிறப்பு ஏற்பாடுகள் இலங்கை எங்கிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்களிடமிருந்து பாதுகாப்பை கருதி இவை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவிலிருந்து நேற்று புதன்கிழமை அதிகாலை வேளையிலே 5:10 அளவில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL-881 என்ற விமானத்தினூடாக 25 இப்போது, அதாவது மேலதிகமாக மேலும் 25 இப்போது இலங்கையை வந்தடைந்திருக்கிறார்கள் நேற்றைய நாளில். ஆக இதுவரை 118 இலங்கையை வந்தடைந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவிலிருந்து நேற்று வந்த அந்த மாணவர்களோடு ஒட்டுமொத்தமாக 118 வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்று வரை மொத்தமாக, அதாவது 498 இலங்கை மாணவர்கள் நாட்டை வந்தடைந்திருந்தார்கள். இப்படி இருக்கும்போது அந்த பாதிப்பு என்பது சீனர்களுக்கு மட்டுமல்ல, சீனாவில் இருக்கின்ற எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அச்சம் இருக்கிறது. இந்த அச்சத்துக்கு மத்தியில்தான் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் இப்போது அழைக்கப்படுகிறார்கள். இது தவிர பொதுவாக நிறைய பேர் இலங்கையை வந்தடைந்திருக்கிறார்கள். அங்கே பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம், மற்றது உணவு பிரச்சனை, அங்கே உணவு ஏற்பாடுகள் இல்லை
சீனா என்பது முடங்கி போகின்ற ஒரு நாடாக தற்போது மாறிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்த வைரஸ் தொற்று காரணமாக. அல்லது உலக நாடுகளால் சீனா ஒதுக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிவிடுமா என்ற அச்சம் கூட தற்போது சீனர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படியான நிலைமை ஒன்று தற்போது உருவாகி இருக்கிறது. சீனாவினுடைய இந்த ஹுவான் பிராந்தியத்திலே கொரோனா வைரஸ் உருவாகிய அந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற இலங்கை மாணவர்கள் 30 பேருக்கு வெளியேற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கர்கள் அங்கிருந்து அழைத்து வருகிறார்கள் தங்கள் மாணவர்களை. ஆனால் எங்கள் மாணவர்களை அங்கிருந்து அழைத்து வர முடியாத நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. சீனா இன்னும் அதற்கான இணக்கத்தை வழங்கவில்லை. விமானத்தை தரையிறக்கி அங்கிருப்பவர்களை அழைத்து வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் உருவாகவில்லை. இந்த முகக்கவசம் என்பதை மிக இலகுபடுத்த வேண்டும், இலவசமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஜேவிபி நேற்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. முகக்கவசம் மிக அத்தியாவசியமானது, பாதுகாப்பாக இருப்பதற்கு அது மிக தேவையான ஒன்று. அதனால் அதை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஜேவிபி சுட்டிக்காட்டியது. இந்த முகக்கவசங்களுக்கு விலையும் நேற்று அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு முகக்கவசங்களை நினைத்த விலையில், அதிகப்படியான விலையில், மற்றது பதுக்கி வைத்து இருக்கு ஆனால் இல்லைன்னு சொல்றது, இரண்டா டிமாண்டை ஏற்படுத்துறது. அந்த டிமாண்டை ஏற்படுத்தி வியாபார முதலைகள் முகக்கவசங்களை பல மடங்குகள் அதிகரித்து விலைகளிலே விற்பனை செய்த நாட்கள் கடந்த நாட்கள். உங்களை எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும். மற்றது தேடி எவ்வளவுதான் கொடுத்து வாங்கலாம்னு தேடினாலும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் இருந்தது. இப்படியான பல பிரச்சனைகள் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு இந்த முகக்கவசங்களை வாங்க வெளிக்கிடும் போது ஏற்பட்டது என்பதையும் சொல்லியாக வேண்டும். ஆனால் அரசாங்கம் சொல்கிறது என்னென்றால், இந்த தற்போதைய நிலைமையில் முகக்கவசம் என்பது தேவையே இல்லை என்று சொல்கிறார்கள். முகக்கவசம் என்பது தேவை எப்படி என்றால், இது தீவிரமடைந்தால். இப்போ சீனாவில் இருப்பவர்களுக்கு முகக்கவசம் தேவை, ஆனால் எங்கள் நாட்டில் இருப்பவர்களுக்கு முகக்கவசம் தேவையில்லை. தேவையில்லாத நேரத்தில் முகக்கவசத்தை தேடி அலைவது என்பது தேவையில்லாத விஷயம். மற்றது சும்மா கையில் இருக்கிற காசை நீங்கள் செலவழிக்கிறீங்க. இப்படி தேவையில்லாத நேரத்தில் அதை பாவிச்சுட்டு பிறகு தேவையான நேரத்தில் அதை பாவிக்க வேண்டிய ஒரு தேவை வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் அது தட்டுப்பாட்டுக்கு உள்ளாகும். இப்போவே தட்டுப்பாடாயிட்டது. ஆக தேவையில்லாத இந்த காலகட்டத்தில் இந்த முகக்கவசம் என்பது அத்தியாவசியமற்றது என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இந்த கொரோனா வைரஸினுடைய பாரதூர தன்மையை புரிந்து கொண்டு அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று நாளிலே ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியது. இதனுடைய பாரதூரம் தெரியாமல் அவர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏனென்றால் இந்த முகக்கவச விஷயம் வந்து, இப்போ முகக்கவசத்தை எல்லாருக்கும் இலங்கையினுடைய விற்பனை நிலையங்களால் வழங்க முடியாத நிலைமையும் இருக்கிறது. விலையும் அதிகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதற்கண்டா இப்போ நேற்று ஒரு நிர்ணய விலை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முகக்கவசத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் சொல்கின்றன. இப்போ எதிர்கட்சிகள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அரசாங்கத்தால் செய்யவும் முடியாது. அப்படியான சிக்கலும் இருக்குது. அதனால்தான் இவர்கள் முகக்கவசம் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். பாருங்கள், தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக முகக்கவசம் தேவையில்லை என்று சொல்கிறது இந்த அரசாங்கம். என்பதை போலத்தான் ஐக்கிய தேசிய கட்சி நேற்று நாளிலே குற்றம் சுமத்தியிருக்கிறது. மற்றது இன்னும் ஒரு விஷயத்தை ஜேவிபி நேற்று குற்றமாக சுமத்தியது. இலங்கையினுடைய விமான நிலையத்தில், குறிப்பாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பரிசோதனைகள் முறையாக இல்லை. ஆக விமான நிலையத்தில் பயணிகளை சோதனைப்படுத்துகின்ற முறைமை என்பது முறையாக இல்லை. சரியாக சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தால் பீடிக்கப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துவிடும். ஆக முறையை சரியாக பின்பற்றுங்கள் என்று நேற்று ஜேவிபி சுட்டிக்காட்டுகிறது. இந்த சீனாவை கொரோனா வைரஸ் தாக்கியிருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து இலங்கை வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய தொகை மிக பாரிய அளவிலே இனி வருகின்ற நாட்களிலும் வீழ்ச்சி அடையும் என்று நேற்றைய நாளிலே சுட்டிக்காட்டப்பட்டது. இப்போதும் கூட அது வீழ்ச்சி அடைந்துதான் இருக்கிறது. இனி வருகின்ற நாட்களிலும் அது மிக பாரிய அளவில் வீழ்ச்சி அடையும் என்று நேற்றைய நாளிலே எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சீனாவினுடைய சுற்றுலா பயணிகளை நம்பி இலங்கையினுடைய வியாபார துறை காத்திருக்கிறது. ஆனால் இலங்கையினுடைய வியாபார நிலையங்களில், சில உணவகங்களில் இங்கே சீனர்களுக்கு உணவு கிடைக்காது, இங்கே சீனர்களுக்கு உள்ளுடைய அனுமதி இல்லை என்று போர்டு வச்சிருக்காங்க. இதையும் நாங்கள் பார்க்க முடிந்தது நேற்றைய நாளிலே. தங்களுடைய வர்த்தக நிலையங்களுக்குள் சீன பிரஜைகள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அந்த போர்டுகளில் எழுதப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இப்படியான இந்த நிலைமையில் சுகாதார மற்றும் மனித நலநோன்பு விடயங்களுக்கான துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழு கொரோனா வைரஸ் தாக்கத்தின் இலங்கை நிலை பற்றி ஆராய்வதற்காக இன்று அவசரமாக கூடுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற அமர்வுகள் இந்த வாரம் இல்லாத நிலையில்
கொரோனா வைரஸ் தாக்கம் தொடர்பிலே நாடாளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக சபாநாயகருடைய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த குழு கூடவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக இன்று 30ஆம் தேதி இந்த குழு கூடுகிறது. அந்த குழுவினுடைய தலைவர் மயில்வாகனம் திலகராஜ் எம்பி இந்த விஷயத்தை அறிவித்திருக்கிறார். இந்த குழு அவசரமாக இன்றைய நாளில் கூடி பல விடயங்களை பற்றி ஆராயிருக்கிறது, பல தீர்மானங்கள் எடுக்கும் என்றும் நம்புகின்றோம். பொறுத்திருந்து காத்திருப்போம். பாடசாலைகள் மூடப்படுமா? இல்லை, மூடப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் இப்போதானே ஏற்பட்டிருக்கு. டெங்கு அந்த இந்த பிரச்சனை, எவ்வளவு உயிரிழப்புகள் வரும்போது கூட நாங்கள் இந்த பாடசாலைகளை மூடவில்லை. ஆக விளையாட்டுப் போட்டிகளும் ரத்து செய்யப்படாது, விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படும். அதாவது பாடசாலைகள் இல்லை, விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்ற காலகட்டம் இது. அதுவும் திட்டமிட்டபடி நடத்தப்படும், அதுலேயும் எந்த மாற்றங்களும் இல்லை என்று நேற்றைய நாளிலே கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது. மற்றது இது சம்பந்தமாக ஒரு கல்வி அமைச்சர் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் தொற்று நிலைமையிலிருந்து பாடசாலை மாணவர்களை பாதுகாப்பதற்காக கடைபிடிக்க வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாக சகல மாகாண மற்றும் வலய அதேபோன்று கோட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் தேசிய பாடசாலை அதிபர்களுக்கும் கல்வி அமைச்சினால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவை மிக முறையாக நேர்த்தியாக கையாளப்பட்டு வருவதாகவும் அதனால் தேவையில்லாத அச்சம் தேவையில்லை, பாடசாலைகளை மூட வேண்டிய அவசியமில்லை, கல்வி நடவடிக்கைகள் தொடரட்டும், அதில் எந்த ஒரு குளறுபடியும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நேற்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக சுற்றறிக்கை மூலமாக அறிவித்திருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் தாக்க நிலைமையை தேசிய அனர்த்த நிலையாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நேற்றைய நாளிலே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சுகளுக்கான செயலாளர்களுடைய தேசிய அமைப்பு ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இதை ஒரு தேசிய அனர்த்த நிலைமையாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த IDH வைத்தியசாலையில், அதாவது தொற்று சம்பந்தமான இந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற பலர் லீவ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ ஏனென்றால் கொரோனா வைரஸ் தொற்றுடையவர்களை வந்து அங்கே அனுமதிக்கிறதால தங்களுக்கு பாதிப்பு வரும் என்று நினச்சி அவர்கள் நினைத்து அங்கே அவர்கள் லீவ் எடுத்துகிட்டு வேலைக்கு வராமல் இருக்கிறாங்களாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் சுகாதார திணைக்களத்திலும் இப்படியான நிலைமை ஒன்று இருக்காம். சுகாதார திணைக்களத்தில் வேலை செய்கிறார்கள் என்பதற்காகவோ அல்லது வைத்தியசாலைகளில் வேலை செய்கிறார்கள் என்பதற்காகவோ அவர்களுக்கு வைத்தியம் சம்பந்தமாக நோய்கள் சம்பந்தமாக சரியான தெளிவு இருக்கிறது என்ற முடிவுக்கு வர முடியாது. பாருங்கள், அவர்கள் செய்கிற வேலையை லீவ் எடுத்துகிட்டு வேலைக்கு வராமல் இருக்கிறாங்க, தங்களுக்கு லீவ் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்கிறாங்க. இப்படியானவர்களை நம்பி எப்படி வேலை செய்வது என்பதைப் போலவும் நேற்றைய நாளிலே பேசப்பட்டன. இது இப்படி இருக்கும்போது உண்மையான தகவல்களை விட பொய்யான தகவல்களே மக்களிடம் அதிகம் சென்று வருவதாக நேற்று நாளிலே சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. எனவே சில குறுகிய நோக்கங்களுக்காக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மக்கள் வதந்திகளை நம்பாது செயற்பட வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆக அவசரமான நிலைமைகள் எதுவும் இருக்குமாக இருந்தால் மக்களுக்கு அவை சம்பந்தமாக உடனடியாக அறிவுறுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் நேற்றைய நாளிலே கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். ஆக இலங்கையில் ஒரு வெளிநாட்டவர் உட்பட 130 பேர் கொரோனா வைரஸ் தொற்று சந்தேகத்தின் பேரில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் நேற்றைய நாளிலே சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. சரி, முகக்கவசத்தை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, வாங்கி முடிந்தால் வாங்கி அணியுங்கள் என்றதான் பொதுவாக சில பலர் முன்வைக்கின்ற ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. ஏனென்றா அது அணியாததால் வந்துட்டுது என்ற ஒரு 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 மன குழப்பம் வரக்கூடாது. அதனால் உங்களால் முடிந்தால் முகக்கவசங்களை வாங்கி அணியுங்கள். மற்றது நிர்ணய விலை, அதுலேயும் அந்த உங்களுக்கு தெரியும் சாதாரணமான அந்த நீங்கள் வாங்க வேண்டிய முகக்கவசம் 15 ரூபாய்க்கு இருக்கிறது. அதை விட அதிகமான விலைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வாங்கின பிறகு அணியும் போது நீலப்பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரியும் வெள்ளப்பக்கம் உள்ளுக்கு இருக்கிற மாதிரியும் அணியணும், மறக்க வேண்டாம். அது மிக அத்தியாவசியமான ஒன்று. நீங்கள் பக்கத்தை மாறி அணிந்தால் அந்த முகக்கவசத்தை அணிகிறதில் பிரயோசனமே கிடையாது. மற்றது இந்த அந்த முகக்கவசத்தினுடைய தடிப்பு பகுதி மூக்கினுடைய மேல் பகுதியிலும் அதனுடைய மென்மையான பகுதி மூக்கினுடைய கீழ்ப்பகுதியிலும் இருக்க வேண்டும். அதை அப்படி மூக்கில் வச்சு இப்படி செட் பண்ணிவிட்டு மூக்கை இடைக்கையால் மூக்கை நல்லா அழுத்தி பிடிச்சு கொண்டு நீங்கள் விளக்கையால் அந்த முகக்கவசத்தினுடைய கீழ்ப்பகுதியை பிடிச்சு அப்படி இழுத்து விடணும். இழுத்து விட்டால் முழுமையாக முகம் மூக்கு மற்றும் வாய் மூடும். அப்படியான முறையில் அந்த முகக்கவசத்தை நீங்கள் அணியணும், மறக்க வேண்டாம். சரி, இந்த முகக்கவசம் என்று பேசிட்டு இப்போ தலைக்கவசம் பற்றி பேசலாமா? இவ்வளவு காலம் தலைக்கு கவசம் போட்டு வச்சிருந்திருக்கிறார், யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே நாங்கள் இது பற்றி பேசியிருக்கிறோம். ரஞ்சன் ராமநாயகம் பற்றி தான் பேசுகிறோம். அவருக்கு நல்லா கருகருன்னு முடி இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு முடி இல்லை, அவர் பொய் முடி பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்றது அவரை கைது செய்த பிறகுதான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இப்போ அது தலையில் முடி இருக்கிறதா இல்லையான்றது பிரச்சனையே கிடையாது. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது என்ன பிரச்சனை? அது யாருக்கும் பிரச்சனை இல்லை. அது வேணும்னா அவருக்கு பிரச்சனையாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு அது எந்த வகையிலும் பிரச்சனையாக அமையாது.
இப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயகவை பிப்ரவரி 12 வரையில் மீண்டும் விளக்க மறியலில் வைக்குமாறு நுகையகுட நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. அவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என்று நேற்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அவருக்கு பிணை வழங்கினால் வெளியில போய் சும்மா இருக்க மாட்டார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், எதையாவது ஒன்று சொல்லுவார், திரும்பவும் நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இழக்க செய்வார், அதனால் அவரை வெளியில் விடக்கூடாது என்று அவருக்கு எதிரான சட்டத்திறனிகள் சுட்டிக்காட்டினார்கள். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. உண்மையிலேயே அவர் கொஞ்சம் பேசக்கூடியவர் தானே, கொஞ்சமெல்லாம் நிறைய பேசக்கூடியவர் தானே. அப்போ நேற்று கூட அவரை கைது செய்துட்டு போகும்போது கூட அவர் சொல்லிட்டு போகிறார், கத்திட்டு போகிறார் சத்தமாக எல்லாரும் கேட்குற மாதிரி, நான் பேசல இந்த நீதிபதிகளோடையும், அவர்கள் தான் என்னோட பேசினார்கள் அப்படின்ட்டு நேற்று ரஞ்சன் ராமநாயகம் சொல்லிட்டு போனதையும் கேட்கக்கூடியதாக இருந்தது. மற்றது நிறைய வாய்ஸ் கட்டெல்லாம் கொடுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் வெளியிடுறாங்கள இல்லை அப்படின்ற மாதிரி கத்திட்டுலாம் போயிருந்தார். மற்றது பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவனுடைய சாரதி ரகசிய வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார், அதை பற்றியும் பேச வேண்டும். நாங்கள் ராஜகிரிய பிரதேசத்தில் இரவு வேளையில் ஒரு வாகன விபத்து, அந்த வாகன விபத்து நிகழ்ந்த நேரத்தில் அந்த வாகனத்தை செலுத்தியவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க என்று அங்கே விபத்துக்குள்ளான இளைஞனுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், கண்டதாக சொல்கிறார்கள். ஆனால் தகுந்த அடுத்த நாள் விடிய காலையில் போலீஸில் போய் அவருடைய சாரதி தன்னை முன்னிலையாக்கி கொண்டாராம், நான் தான் வாகனத்தை செலுத்தினேன். ஆக தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்காக சாரதியை முன்னால் விட்டுட்டு பின்னால் ஒளிஞ்சிட்டார் சம்பிக்க ரணவக்க என்று சொல்லப்பட்டது. இப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவனுடைய சாரதி துசித்த திலும் குமார என்பவர் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் ரகசிய வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே அவர் ரகசிய வாக்குமூலம் வழங்குறதுக்காக நீதிபதியினுடைய வீட்டுக்கு போனார். ஆனால் அவரை யாராவது கட்டாயப்படுத்தி இப்படி செய்ய வைக்கிறாங்களா என்று நீதிபதிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் அவர் சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குகிறார். சில நேரங்களில் சம்பிக்கவுக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு யாராவது அவரை கட்டாயப்படுத்துகிறாங்களா என்ற சந்தேகம் நீதிபதிக்கு இருந்தது. அதனால் அன்று அந்த வாக்குமூலம் பெறப்படவில்லை. ஆனால் நேற்று அப்படி இல்லை என்றது தெரிஞ்ச பிறகு நீதிபதி வீட்டுக்குள்ளே அனுமதித்தார். ஆக இந்த ராஜகிரிய பிரதேசத்தில் 2016 இடம்பெற்ற அந்த வாகன விபத்து சம்பந்தமான விடயங்களை நேற்று நாளில் ஒரு மணித்தியாலம் ரகசிய வாக்குமூலம் மூலமாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். நடந்தது இதுதான் அப்படின்ற உண்மை கதைகளை நேற்று நாளில் நீதவானிடம் நீதிபதியிடம் அந்த சாரதி, அதாவது சம்பிக்க ரணவக்கனுடைய சாரதி துசித்த திலும் குமார தெளிவுபடுத்தியிருப்பதாக தெரிய கிடைக்கிறது. சரி, நேற்றைய நாளிலே இந்த சபாநாயகர் கரு ஜெயசூரியவை சட்டம் அதிபர் சந்தித்தார், சந்தித்து பேசினார். அப்போ சொல்கிறார், நான் கைதுகள் சம்பந்தமாக சரியாக இன்னும் யோசித்து முடிவெடுக்கிறேன். ஏனென்றால் அவருடைய உத்தரவுகள் சட்டத்துறையிலே பல அதிர்வுகளை தற்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. சட்டம் அதிபர் பிழையாக நடந்து கொள்கிறார், முறையாக நடந்து கொள்கிறார்கள் இல்லை, நடந்து கொள்கிறார் இல்லை என்ற நிறைய விமர்சனங்கள் வந்தன. இந்த நிலைமையில்தான் இந்த அரசியலமைப்பினுடைய தலைவராக பார்க்கப்படக்கூடிய அரசியலமைப்பு குழுவினுடைய தலைவராக பார்க்கப்படக்கூடிய சபாநாயகர் கரு ஜெயசூரியனுடைய தலைமையில் சட்டம் அதிபர் அழைக்கப்பட்டார், சந்தித்தார்கள், பேசினார்கள். அந்த நேரத்தில் சரி நான் இனி பார்த்து செய்கிறேன் அப்படியான மாதிரி அவர் சொன்னதாக நேற்று தகவல்கள் வெளியாக இருந்தன. இந்த நிலைமையில் இந்த 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலே சாட்சியாளர்களை அச்சுறுத்திய வண்ணம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சில நடவடிக்கைகளும் நேற்று நாளிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறன. அவற்றையும் நாங்கள் இங்கே சொல்லியாக வேண்டும். அதாவது மேஜர் அஜித் பிரசன்ன ஒரு ஊடக சந்திப்பை நடத்தினார், அது பற்றியும் நேற்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அதிலே நீதிபதிகள் பக்கச்சார்பாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை போலெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. ஆக நீதித்துறைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் விதத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினார் என்ற குற்றச்சாட்டு தான் அவர் மீது சுமத்தப்பட்டது. அது பற்றியும் நேற்று அதிகம் பேசப்பட்டது என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். இதேபோன்று ஷானிக்கு கொலை மிரட்டலாம். அதாவது ஷானி என்றால் யார், ஷானி அபிசேகரன், சிஐடியினுடைய முன்னாள் பணிப்பாளர். இவர் நல்லாட்சி அரசாங்க காலகட்டத்தில், நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அரசாங்க காலகட்டத்தில் சிஐடியினுடைய பணிப்பாளராக இருந்தவர். அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய விருப்பத்தையும் ரஞ்சன் ராமநாயக்கு போன்றவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றிய ஒரு குற்றவாளியாகத்தான் இப்போது இவர் விமர்சிக்கப்படுகின்றார். இவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக நேற்று ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல, அது பற்றி விசாரிக்கப்படுகின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலங்களை நேற்று நாளில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகத்தில் வைத்து இந்த விஷயம் நடந்திருக்கிறது. தேடி போய் தான் எல்லாம் நடக்குது, அந்த அளவுக்கு கவனிப்பு இருக்கு அவருக்கு, முக்கியத்துவம் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு.
இப்ப இந்த ரணில் விக்ரமசிங்க என்று பேசும்போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கட்சிக்குள் உட்பூசல் அப்படின்றது இன்னும் குறைந்த பாடு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தலைமைத்துவ பிரச்சனை அப்படின்றது அங்க சூடு பிடித்திருக்கிறது. யார் தலைவர், யார் தலைவர் இந்த கட்சிக்கு, யார் தலை என்பது பிரச்சனையாகவே இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச தான் என்று நேற்று அடித்து சொல்லப்பட்டது. ஆக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமைத்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான மத்திய செயற்குழு கூட்டம் இடம்பெற இருக்கிறது. இன்று மாலை 3 மணிக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகமான சிறிகொத்தாவில் கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதிலே பல பிரச்சனைகள் பற்றி தீர்வு எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் நேற்று அதிரடியாக அறிவிக்கப்பட்ட விஷயம் ஒன்று, இந்த ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய தலைவராக சஜித் பிரேமதாச நிச்சயமாக அறிவிக்கப்படுவார். அது மாத்திரமல்ல, அந்த ஐக்கிய தேசிய முன்னணிக்கு புதிய செயலாளரும் தெரிவு செய்யப்படுவார் என்ற விஷயங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன. இப்படி இருக்கும்போதுதான் நேற்று பரபரப்பு. இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் இன்று மாலை 3 மணிக்கு சிறிகொத்தாவில் மத்திய செயற்குழு கூடுகிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கப்பட போகிறது என்று. அரசியல் இப்போது நிறைவுக்கு வருகிறது. என்று அரசியலுக்கு அனுசரணை வழங்கியது சாரதா சாடையகம். ஸ்டார் தமிழ் ரேடியோ அரசியல். அனுசரணை வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள்.